நீலகிரி மாவட்டம் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வடாஞ்சியில் 20.4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இமராடில் 12.3 சென்டிமீட்டரும் அப்பர் பவானியில் 10.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. விசைத்தறிகளுக்கு மின்கட்டண உயர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று விசைத்தறியாளர்கள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய மின்கட்டண உயர்வின்படி விசைத்தறிகளுக்கு ஒரு யூனிட்டிற்கு 25 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீடிக்கும் பலத்த காற்று மற்றும் சாரல் மழையால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. மொகரம் பண்டிகை விடுமுறையிலும் சுற்றுலா பயணிகள் வருகை தராததால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடலூர் பகுதியில் தொடரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு குறையாத நிலையில் 10 மணி நேரத்திற்கு மேலாக மசினக்குடி கூடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மறுபடியும் தொடங்கியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தின் டேண்டிக்கள் கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களில் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை ஒத்தக்கடையில் நடந்த கூட்டத்தில் பல்வேறு அமைப்பினரும் இதனை வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பயிர் சேதத்தை கணக்கிட்டு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள நொய்யல் ஆற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் கரையோரங்களில் நின்றும் ஆற்றில் இறங்கியும் மீன்பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாண்டியாறு புன்னம்புள்ள ஆற்றில் மழை நீரானது கரை புரண்டு ஓடுகிறது. திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தொலைவிலான கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முறையாக டோக்கன் வழங்காத கட்டண கழிப்பிடத்தின் உரிமத்தை ரத்து செய்ய ஆட்சியர் பரிந்துரை செய்தார். ஈரோட்டிலிருந்து மைசூர், குமுளி, கம்பம், நாகர்கோவில் உள்ளிட்ட வழித்தடங்களில் 15 புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் முத்துச்சாமி ஆகியோர் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.